ஹலோ பட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக பயணம் தான். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பரோட ஃபேமிலி வந்து ஒரு கோயில் கட்டிருக்கிறாங்க. ஸ்ரீ தேவி வாராகி அம்மன் கோயிலோட கும்பாபிஷேக விழாவுக்கு தான் நம்மளை அடைச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டு அந்த கோயில் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஒரு ஷூட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் அப்படி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த பக்கம் தான் நம்ம ஹைவேஸ், நம்ம ஏவிஎஸ் காலேஜ் இருக்குல்ல, ஹைவேல வரும்போது பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் காலேஜோட அந்த பேக் சைடு அப்படியே இருக்கும். நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ டைமாக இருந்தால் கண்டிப்பாக போய் வாராகி அம்மனோட அருளை பீப்பிருங்க. ஸோ அப்படியே நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா, இது லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாசிநாயகப்பட்டி இருக்குல்ல, அந்த அந்த சரௌண்டிங்ஸில் தான் அப்படியே வரும். ஸோ வாங்க, அப்படியே இறைவனோட அருளை அப்படியே நம்ம ஆசீர்வாதத்தை போய் பெறுவோம் வாங்க. ஸோ வண்டி அடி பார்க் பண்ணியாச்சு எல்லாம். ஒரு ரெண்டு நாளாக நல்ல அருமையான மழை. ஸோ அதனால் நல்ல கொஞ்சம் பச்சை பசேர்னே இருந்தது. நல்லா பெரிய முடிஞ்சு கும்பாபிஷேக விழா நடந்துக்கிட்டு இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். ஸோ இங்கே வந்து மூலக்கடவுள் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன். ஸோ அப்படியே சுற்றி சுற்றி சின்ன சின்ன கோயிலெலாம் கட்டியிருந்தாங்க. இது நமக்கு ஃபேவரட், நம்மளோட ஃபேவரட் எம்பெருமான் சிவபெருமான். ஓம் நமக் சிவாய நமக. எல்லாரும் இறைவன் அருளை பெற்று நீடூடி வாழ வேண்டும், எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் கோயில். விநாயகர் எல்லாமே ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி விநாயகர், விநாயகப்பா பெருமானே எல்லாத்துக்கும் நன்றி ஆசை புரிந்து வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது அவங்களோட சந்நிதி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வணங்கிக்கலாம். ராகு கேது மீன் வடிவு நாக வடிவு. ஸோ அப்படியே வாங்க, அந்தாண்டு அப்படியே போயிடலாம். ஸோ மேலே வந்து வாராகி அம்மன் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நண்பர் அழைச்சிருந்தேன், மேலே போய் ஒரு கலசத்தை தொட்டு கும்பிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு. ஸோ அவரும் அப்படியே வந்துகிட்ருக்காரு, வாங்க போகலாம். மேலே இது ஏதோ ஏதோ இது பண்ணிட்டுருக்காங்க, கட்டை கட்டிருக்காங்க. அவர் போய் கேட்க போயிருக்காரு, ஏன்னா எதுக்கு கட்டிருக்காங்கன்னு கேட்டுக்கணும்ல. கேட்டுக்கிட்டு மேலே இருந்து அதிக பிரசிங் வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா கம்முன்னு அவங்கக்கிட்ட எதுக்கு அது வச்சுருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர்றது தான் நமக்கு நல்லது. இறைவனுக்கும் நம்ம செய்கிற ஒரு நன்மைன்னு சொல்லலாம். ஸோ இதோ ஃப்ளோவில் அப்படியே வருது, விட்டுருங்க வாங்க அப்படியே மேலே போகலாம். ஸோ பூஜைகள் முடிஞ்சு கலசம் வந்து கீழே வந்து தண்ணி வச்சுருக்காங்களாம். தண்ணி நம்மளை தீர்த்தம் தெளிப்பாங்க, வாங்கிக்கலாம். ஸோ மேலேருந்து பார்த்தோம்னா நல்ல கோயிலோட இந்த நிலப்பரப்பு அவ்வளோ ஒரு பெருசாக இருந்தது. நண்பர் அது வந்து கலசத்துலேருந்து நமக்கு ஒரு பூக்கள் எடுத்து வேண்டி கொடுக்குறார், ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய, நம்மளும் தொட்டு கும்பிட்றலாம். எல்லாரும் நீடூடி வாழ வேண்டும் என்று ரிலாக்ஸ் வித் கேஜிஎம் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் வாராகி அம்மனை. ஸோ நல்லா மழை பெஞ்சிருக்குனால அப்படியே கோயில் வந்து இந்த காம்பவுண்ட்லாம் போட்டாங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நல்லா அருமையாக இருந்தது. இயற்கை சூழலில் நல்ல ஒரு அருமையான ஒரு தரிசனம். ஸோ வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலபைரவர். ஸோ இந்த பக்கம் ஒரு காலபைரவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தேய்பிராஷ்டமி இந்த மாதிரி வந்தோம்னா நல்ல அருமையான ஒரு நாள் காலபைரவருக்கு. ஸோ அது மேலேயும் கலசம் வச்சுருந்தாங்க. அதுக்கு போல் நம்ம வாராகி அம்மன் தரிசனம் பண்ணலாம் வாங்க. ஸோ பூஜைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஐயா தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறார் அப்படின்ட்டு நண்பர் சொன்னார். ஸோ எல்லாத்துக்கும் அந்த தீர்த்தம் கலச தீர்த்தத்தை தெளிக்கிறார். நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்ம தீபாராதனை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு திருநீர் கொடுத்தாங்க அனைவருக்கும். அந்த பஞ்சாமிரதமும் அபிஷேக பஞ்சாமிரதமும் கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அன்னதான நிகழ்ச்சி. மெயின் மேட்ருக்கு நம்ம வந்துடுவோம், நம்மளோட சாப்பாட்டு விஷயம். வாங்க அப்படியே போயிட்டு சாப்பாடு, பிரமாதமான சாப்பாடுன்னார் நண்பர். வாங்க அப்படியே போயிட்டு அதையும் சாப்பிட்றலாம். அப்படி வாங்க உள்ளே போகலாம்.
ஸோ நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. நண்பர் வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பர் வந்து நமக்கு வந்து கேசரி ஆஹா அருமை எல்லாம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க, கொஞ்சமாக போதுன்னே. ஸோ தயிர் சாப்பாடு எல்லாமே கொஞ்சமாக வைக்க சொன்னேன் நான், ஏன்னா கொஞ்சம் இயர்லி மார்னிங்கிறனால கொஞ்சம் அவ்வளோ செடுக்க முடியாது நம்மளால். நல்லா தக்காளி பிரியாணி அருமையாக போய்விட்டது, அந்த வாசனையே நல்லா அருமையாக இருந்தது. ஸோ சாப்பிட்றலாங்களா? அருமையான கேசரி தக்காளி சாப்பா நான் சாப்பிட்டுருக்கோம். எண்ணெய் எடுங்க அப்படின்னார் ஒருத்தர். உங்களை என்ன சாப்பாடு நான் உங்களையும் எடுத்துடலாம் வாங்கன்னு சொல்லி அவர் எடுத்துட்டேன். ஓம் நமச்சிவாய. ஸோ அவரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ தான் ஒரு மெயின் மேட்ரு. ஸோ கோயிலுக்கு நம்ம ஒரு 2.5 லட்சம் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். ஸோ நம்ம ரிலாக்ஸ் வித் கேஜிஎம் சார்பாக ஒரு 2.5 லட்சம் கொடுக்கலான்ட்டு போனேன். பட் பாக்கெட்டில் கைவிடும் போது பார்த்தீங்கன்னா பணம் கம்மியாக இருந்தது, ஒரு 250 மட்டும் கொடுத்தேன். ஸோ இதுதான் படி ஒரு சின்ன ஒரு நம்ம வாராகியம்மன் நண்பரோட கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. நீங்களும் ஃப்ரீ டைமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் வாராகியம்மனை தரிசனம் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு நாளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பட்டீஸ்.